பார்க்க போறோம்னா ஹரஹச்சிபு இந்த ஜப்பனீஸ் வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா 80% நீங்க சாப்பிடுற எந்த உணவா இருந்தாலும் சரி அது 80% தான் உங்க வயித்துல ஃபுல்லா இருக்கணும் இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்றோம் இஷ்டத்துக்கு சாப்பிடுறோம் நம்ம ஏஞ்சி நடக்கவே முடியாத அளவுக்கு வயிறு ஃபுல் பண்ணிக்கிறோம் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம நிறையவே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா இவங்க எப்படின்னா அந்த டெசர்ட் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஒன்ஸ் ஓகே ஃபுல் ஆயிடுச்சு எனக்கு பசி தீர்ந்துருச்சு அது போதும் அதுக்கு மேல அவங்க எக்ஸ்ட்ரா எந்த ஃபுட்டுமே எடுத்துக்க மாட்டாங்க ஜப்பனீஸ் பீப்புள் ஆல்ரெடி வந்து ரொம்ப சால்ட் கம்மியா தான் எடுத்துப்பாங்க பட் கம்பேரிட்டிவ்லி ஒகினாவா வில்லேஜ்ல இருக்க பீப்புள்ஸ் இன்னுமே சால்ட் கம்மியாவே எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஜப்பான்ல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு அவங்க வந்து ஃபுட்டு நம்ம எடுத்துட்டு வந்தா இப்ப நம்மளுக்கு எல்லாம் ஒரு இது எடுத்துட்டு வருவாங்க ஒரு பிளேட் வச்சுப்பாங்க நம்மளே போட்டுப்பா இல்ல ஆல்ரெடி நம்ம ஏதாவது பிளேட்ஸோட ஆர்டர் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கும் அங்க வந்து குட்டி 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 பிளேட்ஸ்ல ஒரே ட்ரேல வச்சிருப்பாங்களா 4 சைட் டிஷ் சம்திங் அந்த மாதிரி ஒரு மெயின் டிஷ் ஒரு 5th பிளேட்ல ஆனா வந்து அது பார்க்க ரொம்ப நிறைவா இருக்கும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குமா ஆனா பாத்தீங்கன்னா குட்டி 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 பவுல் அது மட்டும் இல்லாம எல்லா கலர்ஸ் ரெயின்போ கலர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு சாப்பிடுறதுக்கு அந்த மோட்டிவ்ல சாப்பிடுவாங்களா சோ ஆனா வந்து அது வந்து அவங்க 80% வயிறு ஃபுல்லா வர்றதுக்கு தான் அது அந்த ஃபுட் இருக்குமா சோ அது அவங்களுக்கு பாக்கிறதுக்கும் நிறைவா இருக்கு சாப்பிடும் போது ரொம்ப அவங்களுக்கு 80% தான் வயிறு ஃபுல் ஆகுது அது மட்டும் இல்லாம அவங்கள எங்க வச்சுக்கிறதுக்கு டெய்லி கிரீன் டீ குடிக்கிறாங்களா கிரீன் டீ ஆர் ஒயிட் டீ அதுலதான் வந்து ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கா வேர்ல்ட்லயே சோ அது வந்து அவங்களை வந்து ஆன்டி ஏஜிங்ல இருந்து ரொம்ப ப்ரொமோட் லைக் வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணும் நெக்ஸ்ட் என்னன்னா ரேடியோ டைசு இது என்ன சொல்ல வராங்க இது ஆக்சுவலி ஒரு எக்ஸசைஸ் ஜப்பான்ல அது வரதுக்கு முன்னாடி ஜப்பான்ல வந்து அந்த ஒகினாவா வில்லேஜ்ல யாருமே ரொம்ப அந்த ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க ஆனா வந்து நடந்துகிட்டே இருப்பாங்களா எது ஜப்பான்ல தான் அங்க வந்து ட்ரெயினே இல்லையா அந்த வில்லேஜ்ல மட்டும் ட்ரெயின்ல எதுனாலுமே ஒரு சைக்கிள் இல்லைன்னா அவங்க நடந்துதான் போடுமா சோ அவங்க வந்து நடந்துகிட்டே இருப்பாங்களா அவங்க பாடியை வந்து மூவ்மெண்ட்ல வச்சுட்டே இருப்பாங்களா அங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்ல இருக்க ரொம்ப வயசானவங்க பாத்தீங்கன்னா பார்க்ல பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் நடந்துட்டு இல்லைன்னா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து உட்காந்துருப்பாங்க அது மாதிரி ஒரு மாதிரி சோகமா ஒரு மாதிரி அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படியே காமா உட்காந்துருப்பாங்க சில பேர்லாம் ஆனா வந்து இங்க வந்து ஒரு 80-90 ஏஜ் மேலே ரொம்ப ஆக்டிவாவே இருக்காங்க லைக் வந்து கரோக்கி ரூம் அந்த நெய்பர்ஸ்க்கு போய் எல்லாமே ஓடி ஆடி விளையாடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிவாவே இருக்காங்க சோ அதுக்கெல்லாம் வந்து இவங்க சொல்றாங்க உங்க பாடியை வந்து கண்டிப்பா மூவ்மெண்ட்ல வச்சுட்டே இருங்க 30 minutes மேல உட்காந்தாலே நம்ம பாடி வந்து ரொம்ப வந்து வீக் ஆயிடுமா நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் வருமா சோ நம்ம 30 minutes ஒன்ஸ் நம்ம ஏஞ்சி எதையாவது நடந்துகிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல கண்டிப்பா கம்ப்யூட்டர் முன்னாடி ஆன்லைன் கிளாஸ் ஐடி எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் சோ நம்ம ஏஞ்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல பட் அவங்க என்ன சொல்றாங்க அட்லீஸ்ட் 30 minutes ஒன்ஸ் அது ஏஞ்சி சுத்தி நடங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று அவங்க சொல்றாங்க ரேடியோ டைஸுன்றது என்ன எக்ஸசைஸ்னா இது நான் வந்து உங்களுக்கு பிக்சர் மாதிரி இந்த சைட்ல போடுறேன் அது வந்து மேலே கையை தூக்கி கீழே இறக்குற மாதிரி இந்த ரேடியோ டைஸ் வந்து ஜப்பான்ல எல்லாருமே ஆல்மோஸ்ட் பண்ணுவாங்க இப்போ ஒர்க்குக்கு போனாலுமே அது காலையில ஒரு 10 or 5 minutes பண்ணிட்டு தான் அவங்க ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்களா பிகாஸ் இப்போ வந்து நம்மளுக்கு காதுக்கு மேல நம்ம கையை தூக்குற மாதிரி எதுவுமே பண்றது இல்லை மோஸ்டா நம்ம கம்ப்யூட்டர் நோண்டுவோம் லைக் புக்ஸ் படிப்போம் இதே மாதிரி தான் எதையாவது நம்ம எடுக்கணும்னு தான் நம்ம கையை வந்து மேலேயே தூக்குறோம் ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெச் பண்றதுக்காக இந்த எக்ஸசைஸ் ஜப்பான்ல இருக்க ஆல்மோஸ்ட் எவ்ரி பீப்புள் பண்ணுவாங்களாம் இப்போ வந்து நம்ம வாபி சபி அண்ட் இச்சிகோ இச்சி பத்தி பார்க்க போறோம் வாபி சபி என்னன்னா ஒரு பெர்ஃபெக்டா எந்த திங்ஸையும் தேடாம இம்பர்ஃபெக்ஷன்ல இருக்க பியூட்டியை பாருங்கன்னு சொல்றாங்க ஃப்ளாஸ் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க நேச்சர்ல இருக்க இம்பர்ஃபெக்ஷனை அப்சர்வ் பண்ணுங்க எல்லா இம்பர்ஃபெக்ஷன்லயும் ஒரு பியூட்டியை பாருங்கன்னு சொல்றாங்க அதனால தான் இப்ப வரைக்கும் ஜப்பான்ல வந்து ஒரு கிராக்டு பாட்னாலும் சரி அதை ஆன்டிக்கா வந்து எடுப்பாங்க அப்புறம் இச்சிகோ இச்சி என்ன சொல்றாங்கன்னா this moment exists only now and won't come again அது வந்து மோஸ்டா ஜப்பான்ல வந்து ஒரு ஃபேமிலி கேதரிங்கோ இல்லனா ஒரு வர்க் மீட்டிங்கோ இது வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்களா இருக்கிற பிரசன்ட்டை வந்து என்ஜாய் பண்ணி இது பண்ணுங்க ஒரு ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாதீங்க பாஸ்ட பத்தி கவலைப்படாதீங்க பிரசன்ட்டை வந்து அதனால தான் சொல்றாங்க உங்க இக்கிகை அதுதான் உங்க இக்கிகை நீங்க இக்கிகையை கண்டுபிடிக்கும் போது நீங்க வந்து இச்சிகோ இச்சிலே தான் இருப்பீங்க ஒரு பிரசன்ட்டே தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னு தவிர ஒரு பாஸ்ட பத்தி யோசிக்க மாட்டீங்க ஃபியூச்சர்ல என்ன நடக்குதோ யோசிக்க மாட்டீங்க இதுதான் ஜப்பனீஸ் கான்செப்ட்ல இச்சிகோ இச்சி அண்ட் பாபி சபித் சொல்றாங்க சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த புக்ல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன் என்னால வீடியோல சொல்ல முடியாது பிகாஸ் இது நிறையவே இருக்கு சோ இதுல ஒகினாவா பீப்புள் வந்து நம்மளுக்கு 10 ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க லைக் ஒரு ஹாப்பியா இருக்கிறதுக்கு நம்ம நீண்ட நாள் வாழ்றதுக்கும் சோ அந்த 10 ரூல்ஸ் ஒரு சம்மரி மாதிரி என்னன்றதை பார்ப்போம்
ஸ்டே ஆக்டிவ் டோன்ட் ரிட்டையர் ஏன்னா சொன்ன மாதிரி தான் எப்பயுமே ரொம்ப ஆக்டிவாகவே இருங்க ரிட்டையர்மெண்ட்ன்றது கண்டிப்பாக இருக்காது பிகாஸ் உங்களுக்கு பிடிச்சது பண்ணால் ரிட்டையர்மெண்ட்ன்றது கண்டிப்பாக கிடைக்காது ஆன்ஸ்டினே வந்து அவருக்கு அது அவரை தவிர இன்னொரு இக்கிகையும் அவருக்கு இருக்கு மியூசிக்ன்றது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் மியூசிஷியன் ஆகணுன்றது ரொம்ப ஆசையா ஸோ அவருக்கு ஒருத்தருக்கு ஒரு இக்கிகை தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பல இக்கிகைகளும் இருக்கலாம் செகண்ட் வந்து டேக் இட் ஸ்லோ அதுல ஒரு கோட்டை சொல்லியிருக்காங்க அழகா வாக் ஸ்லோலி அண்ட் யூ வில் கோ ஃபார் மெதுவா நடந்தீங்கன்னா நீங்க ரொம்ப தூரம் போவீங்க சோ இதுக்கு மேல நான் பெருசா சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த கோட்லயே உங்களுக்கு என்னன்றது புரிஞ்சிருக்கும் டோன்ட் ஃபில் யுவர் ஸ்டொமக் நான் சொன்ன மாதிரி உங்க வயிற்ற வந்து 80% மேல ரொம்ப சாப்பிடாதீங்க உங்க உங்களுக்கு பசின்றது அடங்கினாலே அது போதும் ரொம்ப அளவுக்கு மீறி எதையும் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் குட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒகினாவா பீப்புள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் குட் மெடிசன் சொல்றாங்க அவங்க வந்து ஒரு குட் கம்யூனிட்டி இருக்கு அவங்க எதுனாலுமே ஷேர் பண்றாங்க ஒருத்தர் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னாலும் ஹெல்ப் பண்றாங்க ஸோ அந்த கிவ் அண்ட் டேக்ன்றத அவங்க வந்து ரொம்ப அழகாவே அங்க மெயின்டைன் பண்றாங்க ஸோ வந்து அவங்க வந்து சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் குட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க ஃபிஃப்த் ஒன் என்னன்னா கெட் இன் ஷேப் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் பர்த்டே அப்படின்னா நீங்க ரொம்ப வந்து ஸ்டே ஃபிட் அப்படின்ற மாதிரி இருக்கணும் எப்பயுமே ஆக்டிவா நடந்துகிட்டே இருங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க பாடியை வந்து எப்பயுமே வந்து ரெஸ்ட் பண்ண விடாதீங்க ரொம்ப ஆக்டிவாவே மசில் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க ஸ்மைல் கண்டிப்பா எனக்கு என்னன்னா எனக்கு இதை பார்க்கும்போது என்னோட ஞாபகம் இருக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் எப்பயுமே ரொம்ப கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் சின்ன வயசுன்னு சொல்லுவாங்க எப்பத்தும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் ரொம்ப சிரிச்சுட்டே இருக்கேன் பயம் வந்தா கூட லைட்டா எனக்கு சிரிப்பு வந்துடும் ஸோ அதனால ஆனா அது வந்து உங்களை வந்து அந்த ரொம்ப வந்து ஒரு க்ரூஷியலான மொமெண்ட்ல கூட உங்களை வந்து ஓகே கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அது உண்மையில அது எப்படி ஆறுதல்லாம் எனக்கு தெரியாது பட் எனக்கு சிரிக்கும் போது ஐ வில் பி சம்வாட் ஓகே டு ஹேண்டில் தட் சிச்சுவேஷன்ற மாதிரி இருக்கும் எனக்கு ஸோ ரீகனெக்ட் வித் நேச்சர் இப்போ இருக்க பிஸி லைஃப்ல யாருமே நேச்சரை வந்து அவ்வளோ எல்லாரும் ஃபோன் தான் பார்க்குறாங்க யாருமே மேலேன்றது என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அது நேச்சரோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னு சொல்றாங்க கிவ் தேங்க்ஸ் கண்டிப்பா இது வந்து எல்லாரும் சொல்றது நீங்க வந்து எது நடந்தாலும் தேங்க்ஸ் சொல்ல கத்துக்கோங்க லைக் பி தேங்க்ஃபுல் ஃபார் நீங்க என்ன அச்சீவ் பண்ணிருக்கீங்களோ இல்லை என்ன அச்சீவ் பண்ண போறீங்களோ இல்லைன்னா வந்து இன்னைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா பி தேங்க்ஃபுல் எவ்ரி திங் வாட் யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் லிவ் இன் தி மோமெண்ட் கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ இருக்கு நிறைய ப்ராப்ளம் பாஸ்ட்டை பத்தி கவலைப்படுறது இல்லைன்னா ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுற பாஸ்ட்ல பண்ணதை ரெக்ரெட் பண்றது ஃபியூச்சர்ல நடக்க போறத பத்தி வருத்தப்படுறது ஸோ அதனால தான் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு இக்கிகை தேவை ஸோ ஆல்வேஸ் உங்களை வந்து பிஸியா வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க டென்த் ஒன் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபாலோ யுவர் இக்கிகை ஸோ உங்க இந்த பர்பஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு லைஃபுக்கு ஒரு மீனிங் வரும் உங்க லைஃபை வந்து நீங்க கடைசி உங்க நிமிஷம் வரைக்கும் அதை கொண்டு போறதுக்கு ஒரு உங்களுக்குன்ற ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்றாங்க ஸோ இதுதான் அவங்க 10 rules வந்து நம்மளுக்கு ஒரு சம்மரி மாதிரி சொல்றாங்க இப்போ எனக்கு இந்த புக்ல தான் சில கோட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அது என்னோட கோட்ஸ்னா ஒன்ஸ் யூ டிஸ்கவர் யுவர் இக்கிகை பர்சிங் இட் And every day will bring meaning to your life. The moment your life has this purpose, you will achieve a happy state of flow in all you do. Next, paathina, our ikigai is different for all of us. But one thing we have in common is that we are all searching for that meaning. When we spend our days feeling connected to what is meaningful to us, we will live more fully. When we lose the connection, we feel disappear. Next, focus on everything, your daily rituals, using them as tools to enter a state of flow. Don't worry about the outcome. It will come naturally. Happiness is in the doing, not in the result. As a rule of thumb, remind yourself, rituals over goals. The happiest people are not the ones who achieve the most. They are the ones who spend more time than others in a state of flow. இந்த கோட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் உங்க ஹாப்பினஸ் வந்து நீங்க நினைச்ச அவுட்கம்ல தான் வரணும்னு அவசியம் இல்லை நீங்க அந்த ப்ராசஸ்ல கூட நீங்க அதை அச்சீவ் பண்ணலாம் நீங்க அந்த அதை அச்சீவ் பண்ற ப்ராசஸ்ல கூட நீங்க அதை என்ஜாய் பண்ணலாம் ஒரு அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் உங்களுக்கு ரொம்ப கிடைக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று கூட இருக்கு லைக் யூ ஹாவ் டு அக்செப்ட் தட் வேர்ல்ட் லைக் த பீப்புள் ஹூ லிவ் இன் இட் இஸ் இம்பர்ஃபெக்ட் பட் இட் இஸ் ஸ்டில் ஃபுல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் க்ரோத் அண்ட் அச்சீவ்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆட் அ லிட்டில் சம்திங் எக்ஸ்ட்ரா சம்திங் தட் டேக்ஸ் யூ அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் எப்பயுமே உங்க கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியில இருக்கிறத பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க புதுசா புதுசா ட்ரை பண்ணுங்க ஒர்க் அவுட் ஆகணும்னா நெக்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல வெளியில ஃபர்ஸ்ட் வரதுக்கு ரொம்பவே தயங்குவோம் என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பட் இது வந்து நம்மளுக்கு ஹாப்பினஸா இருக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பியா இருக்கு ஒருத்தவங்க நம்ம பண்றது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லை நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்றது நம்மளுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு ஸோ அதுக்கு வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல விட்டுட்டு வரதுல தப்பே இல்லை நீங்க அதுலயே இருந்தீங்கன்னா நீங்க வந்து
உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜே போக மாட்டீங்க நீங்க அங்கேயே தான் நிக்கிறீங்க சோ இந்த கோர்ஸ்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இதுல நிறையவே இருக்கு एक्चुअली நான் சொன்ன மாதிரி தான் இந்த புக் வந்து ஃபுல்லாவே ஃபுல் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்பவே பாத்தீங்கன்னா நான் வந்து ஹைலைட் பண்ணிருப்பேன் ஃபுல்லாவே நிறைய ப்ளூல பண்ணிருப்பேன் அப்படியே போய் நின்னா நிறைய அப்படியே ப்ளூ ப்ளூவா இருக்கும் உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சோ வந்து இது வந்து எல்லா ஒரு ஒரு வரியுமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா தான் இருக்கு இந்த புக் படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சோ இதுல இந்த வீடியோல என்னால என்ன உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன் சோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் அட்லீஸ்ட் என்னோட ஒரு லைனாவது உங்களை வந்து இந்த புக் படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணிருக்கோன்றது நம்புறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த புக்கை வந்து யாருக்காவது ரொம்ப கிஃப்ட் பண்ணா நல்லா இருக்கும் இல்லனா வந்து இந்த புக்கை பத்தி யாருக்காவது தெரிஞ்சா நல்லா இருக்கும்னா இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணுங்க நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணலாம் நான் என்னோட அப்டேட்ஸ் அங்க கொடுப்பேன் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்க அங்க ஃபாலோ பண்ணலாம் சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்க்கறேன் until then bye